நண்பர்களுக்கு வணக்கம். என்னப்பா சேனல் திடீர்னு ரொம்ப டல்லாகிடுச்சு, வீடியோ ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு நினச்சிருப்பீங்க. 21 நாள் லாக்டவுன் பீரியடு தானே, வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கணும். 21 நாள் என்ன பண்ணலான்னு வீடியோலாம் போட்டானே, வழக்கத்தை விட நிறைய வீடியோ வரணுமே நினச்சிருப்பீங்க. கொடுமை என்னென்னா, லாக்டவுன் ஆரம்பித்த அன்னைக்கே வீட்டிலேருந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஆஃபீஸ் கம்ப்யூட்டரை வீட்டிலே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஆஃபீஸ்லேயாவது லஞ்ச் பிரேக் 1 மணி நேரம், டீ பிரேக் 1/2 மணி நேரம்னு போக வழி இருக்கும். இப்போ அதுக்கு கூட வழி இல்லாமல் வேலை அதிகமாக போச்சு. இதுக்கு ஆஃபீஸ்க்கே போயிருக்கலாங்கிற அளவுக்கு கம்ப்யூட்டர் முன்னாடியே காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துட்ருக்கேன். அதனால தான் சேனலை பார்க்க முடியல. ஆஃபீஸ் வேலையால் புதுசாக எதுவும் தோட்டத்தில் ஆரம்பிக்க நேரம் இல்லாமல் தோட்டம் கொஞ்சம் டல்லாகி கிடக்குது. இந்த வாரம் தான் மறுபடியும் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்ருக்கேன். சீக்கிரம் நிறையா வீடியோ கொடுக்க பார்க்குறேன். இப்போதைக்கு தோட்டத்தில் என்ன போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். லாக்டவுன் பீரியட்னாலும் நம்மளை மாதிரி கார்டனர்ஸ் எப்போவுமே கெத்து தாங்க. எல்லாரும் காய்கறி கிடைக்கல, பழம் கிடைக்கல அப்படின்னு சுற்றிட்டு இருக்கப்போ நாம் மட்டும் இன்றைக்கி புடலங்காய் பறித்து கூட்டு வைக்கலாமா, சாம்பாருக்கு தக்காளி கத்திரிக்கெலாம் மாடியில் கிடக்கு போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு கெத்து காட்டிகிட்டு இருப்போம். அப்படி சில அறுவடைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த சம்மரில் என்னென்ன வளர்க்கலான்னு கொடுத்த வீடியோவில் அடிப்படை காய்கறிகளை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தக்காளி கத்திரி மிளகாலாம் கடையில் வாங்காமல் இருக்க அளவுக்கு போட்டு விடலாம், மற்ற காய்கறிகளை குறைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பீர்க்கங்காவை போட்டு இலைப்பெண் தொழிலில் போராடுறதை விட, சீசனுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவரை பீன்ஸ்லாம் போட்டு நேரத்தை வீணாக்குறத விட நிறைய தக்காளி கத்திரி செடிகள்லாம் போட்டு தொடர்ந்து தேவையான அளவுக்கு விளைச்சல் எடுக்கலாம். என்னோடய தோட்டத்தில் இப்போ இந்த செரி டொமேட்டோ வெரைட்டிஸ்லாம் நல்லா விளைச்சல் கொடுத்துட்ருக்குது. இதை பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நானும் கொஞ்சம் வளைச்சி வளைச்சி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை கூட இவ்வளோ ரசித்து வளர்க்குறதும் பார்க்குறதும் நம்மளை மாதிரி கார்டனர்ஸ் மட்டுமா தான் இருப்பாங்க. அதில் நம்ம தோட்டத்து தக்காளி அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். இதில் மொத்தம் 7 வகையான தக்காளி இருக்குது. இந்த செரி தக்காளிலாம் இப்போ அறுவடை முடிகிற நிலமையில் இருக்குது. இப்போ அடுத்த செட்டு தக்காளியெல்லாம் காய்ச்சி பழுக்கிற நிலமையில் இருக்குது. மாடி தோட்டத்தில் பெரிய ட்ரெயில போட்டு விட்ட காசி தக்காளியில் நிறைய தக்காளி இருக்குது. கீழே மேட்டுப்பாதையில் போட்டு விட்ட நாட்டு தக்காளியும் கலக்கலான விளைச்சலோட ரெடியாக இருக்குது, பழுக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இனி தொடர்ந்து தக்காளி கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக நர்சரி ட்ரேயில் புதுசாக நாற்றம் எடுத்து விட்டுருக்கேன். சம்மரில் தொடர்ந்து விளைச்சல் கிடைக்க இது மாதிரி திட்டமிட்டுக்கிடலாம். கத்திரியில் புதுசாக முயற்சித்த ஒரு ரகம், நண்பர் உலகானந்த் கொடுத்த ஒரு விதை, வெஸ்ட் பெங்கால் சிலிப்பி கத்திரி அப்படின்னு போட்டிருந்தது. விதை திருவிழா மாதிரி வட மாநிலம் போன போது வாங்கி கொடுத்துருந்தாரு. கத்திரி பார்க்குறதுக்கு நல்லா அடரூதா நிறத்தில், கத்திரி ஷேப்பே இல்லாமல் கொஞ்சம் சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. இப்போ தான் கத்திரி செடி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில மாதங்கள் வீட்டு தேவைக்கான கத்திரிக்காவை இந்த செடிகள் கொடுத்துட்ருக்கோம். மிளகாய் இலசுருட்டல் மாதிரி தொடக்கத்தில் கொஞ்சம் லேசாக பயம் காட்டுச்சு, அப்புறம் மீன் அமிலத்தில் குளிப்பாட்டி கொஞ்சம் தேத்தி வச்சுருக்கிறேன். இப்போ செடி கலக்கலாக விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி மிளகாய்க்கும் தட்டுப்பாடு இருக்காது. கொடி வகைகளில் பாகல் புடலை இந்த ரெண்டையும் இந்த சம்மரில் நம்பி போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த புடலை விளைச்சல் சாட்சி. இந்த லாக்டவுன் நேரத்துலையும் இப்படி ஒரு 4 அறுவடை தோட்டத்துலேருந்து எடுத்தா போதும், காய்கறி கடைக்கே போக வேண்டியிருக்காது. கூடவே வீட்டில் நாட்டு முருங்கை நிறையா காய்ச்சி கிடக்குது. உள்ளே வளர இடம் இல்லாமல் மரம் வீட்டுக்கு வெளியே போய் காய்ச்சி கிடக்குது. இந்த முருங்கை ஒரு அருமையான நாட்டு ரகம், காய் நல்லா சதையாக ருசியாக இருக்கும். என்னோடய கனவு தோட்டத்தில் இந்த முருங்கையும் வைக்கணும் அப்படின்னு பட்டியலில் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல ரகம் இது.
கீரைகள்லாம் நிறைய கீரைகள் போட்டு விட்டுருந்தேன். நம்ம கீரை விதைச்சி முளைச்சி வரும்போது தான் எல்லாத்தையும் கெடுத்து விடுற மாதிரி ஓங்கி ஒரு மழை அடிக்கும். அப்படி தான் அதிசயமாக இங்கே கோயம்புத்தூரில் 2 வாரத்துக்கு முந்தி இடி மின்னலோட ஒரு பெரிய மழை. போட்ட கீரைலாம் அந்த ஒரு மழைக்கே காலி. தப்பிச்சு நின்ன கீரைகள் தான் இதெல்லாமே. மழை வேணும்னா யாகம்லாம் பண்ண வேண்டியதில்லை. நம்மளை மாதிரி கார்டனர்ஸ் கீரை போட்டு விட்டால் போதும், மழை எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். இந்த பசலைக்கீரை பச்சை நிற பசலைக்கீரை, இதில் வயலட் நிறத்தில் நிறையா பார்த்துருப்போம். இந்த கீரை போன செப்டம்பரில் கார்டன் விசிட் அப்போ லலிதா கஸ்தூரி மேடம் கொடுத்தது. எல்லாம் ஒன்று ஒன்றும் பூசணி இலை சைஸில் வருது. செடியிலேருந்து ஒரு 5 இலையை பறித்து கூட்டு வச்சா குடும்பமே உட்காந்து சாப்பிட்லாம், அவ்வளோ பெரிய இலைகள். இந்த பசலைக்கீரையை எங்கள் வீட்டில் பாசிப்பருப்புலாம் சேர்த்து கடைஞ்சி கீரை கூட்டு செஞ்சுருந்தாங்க. ஆஃபீஸ் வேலை பிரித்து மேயுது, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. போன வாரமாக இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்து எதெல்லாம் சம்மரில் ஆரம்பிக்க முடியுமோ அதெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். இந்த வாரம் கூட 4 ட்ரேயும் போட்டு மொத்தம் 8 ட்ரேயில் 400 விதைகள் போட்டு விட்டுருக்கேன். இந்த சம்மரில் கொஞ்சம் முளைப்பு திறன் குறைவாகவே இருக்குது. இதில் எதெல்லாம் முளைக்குதுங்கிறத பொறுத்து தோட்டத்தை நிறைக்கலான் இருக்கிறேன். என்னோடய கனவு தோட்டம் பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஆரம்பித்து சில வேலைகள் முடித்தோம், சில பல பிரச்சனைகளால் நினச்ச மாதிரி வேகமாக வேலைகளை முடிக்க முடியல. இப்போ இந்த 21 நாள் லாக்டவுனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னோடய கனவு தோட்டம் வேலைகளும் தான். இந்த லாக்டவுன் முடிஞ்சதும் அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். மேக் வீடியோ பற்றி கேட்ட நண்பர்களுக்கு நேரம்தான் இல்லை, முடிஞ்சால் அடுத்த வீடியோவாக ஒரு மேக் வீடியோ ட்ரை பண்ணுறேன். ரோட்டில் ஒரு பயம் நடமாட்டம் இல்லையா அப்படின்னு பயலுக்கும் ஒரே போர் தான், எனக்கும் வீடியோ எடுக்க நேரம் இல்லாமல் போச்சு. அடுத்ததாக கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். இனி தோட்டத்தில் கொஞ்சம் செடிகள் ஆரம்பிச்சு விடுவேன். கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் சீக்கிரம் நிறையா கார்டனிங் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். வீட்டில் 21 நாள் லாக்டவுனில் தோட்டம் வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்குது? கொஞ்சம் விதைகள் வாங்கி வச்சுருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உரம் வாங்க விட்டோமேனு கொஞ்சம் பேர் புலம்பிகிட்டு இருப்பீங்க. ஊரே போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமில் சிக்கி சில பேர் நேரம் கிடைக்காம கடுப்பில் சுற்றிட்டு இருப்பீங்க. இப்படிலாம் இல்லாமல் தோட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருக்க நண்பர்கள் என்னென்ன தோட்டத்தில் போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.